ஹாய், வெல்கம் பேக் கலாகல்யா வ்ளாக்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய ஹேர் ஸ்டைல்லாம் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ ஹேர் ஸ்டைல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம 90s ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். 90s டைமில் நம்ம, அதாவது அந்த டைமில் வந்து இந்த பை பின்னல் அப்படிங்கிறது, அப்புறம் பூராங்கால், அதுக்கப்புறம் இந்த பாய் ஜடை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு அப்படி அப்படியே பேர்லாம் மாறி போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பை பின்னல் தான் வந்து 2 types வந்து நம்ம போட்டு ஹேர் ஸ்டைல் எவ்வளோ லுக் அழகாக வருது அப்படிங்கிறது தான் காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சிம்பிள் சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான். ஸோ அப்போ நம்ம 90s நல்லா தெரியும் இந்த மாதிரி பைப்பின்னெல்லாம் வந்து அப்போ அடிக்கடிக்கு போகிற ஒரு ஹேர் ஸ்டைல் இதுதான், அதுதான். ஸோ இப்போ நம்ம அதை அதிகமாக போடுறது கிடையாது, நார்மலாக ஒரு கிளிப்பை வந்து குத்திட்டு நார்மலாக போயிடுவோம். ஸோ அப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்மளோட பூராஞ்சடை சொல்லுவோம் இல்லையா, அது பாய் ஜடை இதெல்லாமே அடுத்தடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் வீடியோ போடுறேன். இது போக உங்களுக்கும் ஏதாச்சும் ரிக்வஸ்ட் வீடியோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரிக்வஸ்ட் வீடியோ இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக, நான் வந்து அதை ட்ரை பண்ணுறேன். போக உங்களுக்கும் ஏதாச்சும் ரிக்வஸ்ட் வீடியோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்.